ஹை படிஸ் நான் உங்கள் கவின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தடா போகிறோன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே ஃபுல்லாக செட்டப்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நம்ம இப்போ அப்படியே ஜாலியாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஸோ கிளம்பிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, உங்களோட ப்ரொஃபஷன் எவ்வளோ முக்கியமோ ஸோ அதேளவுக்கு உங்கள் பேஷனும் முக்கியம். ஸோ உங்களோட பேஷனை யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. இதுதான் என்னோடய மோட்டோபோக்கோட ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ஐ மீன் லாங் ட்ராவல் பண்ணிட்டு போகிறது தான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரில அந்த ஃபீல். ஸோ வாங்க நம்ம அப்படியே கண்டினியூவாக ரைட் பண்ணுவோம். ஸோ என்னோடய ரைடிங்கை நான் உங்களுக்கு என்ன மாதிரி ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மணி 8:07:30 இருக்குங்க, 8:07:30 இருக்கும். ஸோ நம்ம அப்படியே ஜாலியாக ஒரு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல்லாம் பார்க்கவே இல்லைங்க. ஒரு 2 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போகும். ஸோ நானும் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 40 கிலோமீட்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸில் நான் சென்னை டிராஃபிக்லேயே ஓட்டிகிட்டு ரொம்பவும் என்னோடய பைக்கை நான் ரொம்ப எடுத்துட்டேன். ஆக்சுவலாக என் பைக்கை நான் ஃபஸ்ட் டைம் எடுத்தது அப்போ தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டேஸ் எப்போலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு போனங்காட்டி எனக்கு பெட்ரோல் அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஸோ 2 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ நான் பாட்டிக்கு எடுத்து நான் பாட்டிக்கு ஜாலியாக ரைட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன்.
ஷோ பண்ண முடியல என்னோட ஸ்பீடாக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கூகுள் பே கார்டு எதுவும் அக்செப்ட் பண்ணியது, கேஷ் மட்டும்தான். ஸோ நீங்கள் கேஷ் கொண்டு வரது பெட்டர். தடா ஃபால்ஸ் நல்லாவே இருந்துச்சு. என்னங்க ஃபேமிலியெல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க, ஸோ நல்லா வீடியோ கவர் பண்ண முடியல. பட் ஆனால் உண்மையான ஒர்த்து தாங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, பட்டு தனியாக வந்தீங்கன்னா குளிக்கலாம் முடியாது. ஏன்னா எந்த ஒரு லாக்கர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால்
நீங்கள் தனியாக வராதிங்க தயவு செஞ்சு. ஆனால் கூட்டமாக ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ரைடர் தனியாக வராதிங்க, ரைடர் மட்டும் தனியாக வந்துட்டு சும்மா வியூ பார்க்குறேன் எனக்கு போர் அடிக்குது அப்படின்னா வாங்க, என்ன மாதிரி போர் அடித்தா. இல்லைனா ஒன் டே ட்ரிப்புக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி வந்தால் ஒர்த்து, தனியாக வந்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒர்த். ஸோ ஃபேமிலி வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணலாம், எல்லோரும் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு நல்லா பால் வச்சு விளாடிக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையில நல்லா இருந்துச்சு. ரிட்டர்ன் நம்ம தடவிலிருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது வந்துட்டு ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஆஃப் ரோடாக இருந்துச்சு. வரும்போது ஆஃப் ரோடு தான், அதே ஆஃப் ரோடு தான், பட் ஆனால் டிராஃபிக்லாம் பார்த்திங்கட்டு ஈஸியாக வந்துட்டுன்னு வச்சுக்கலாம். போகும்போது ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு, கொஞ்சம் அது ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக. தடாலிருந்து ஒரு 20 kilometers ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா பெட்ரோல் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. சரி, எதுக்கு நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெட்ரோல் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபியூலை பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம படிக்க கிளம்பிட்டாங்க. எப்படியோ ரீச் ஆயாச்சுங்க ரூமுக்கு. ஆக்சுவலாக கும்முடி புண்டியை தாண்டி ஒரு 6 kilometers தாண்டினதுக்கப்புறமா என்னோடய எஸ்டி கார்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 64+128 ரெண்டு எஸ்டி கார்டு இருந்துச்சு, ரெண்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு நான் இங்கேருந்து போகும்போது திரும்ப ரிட்டன் வர வரைக்கும் கேமரா ஆன்லேயே தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஏன்னா எவ்ரி ஷார்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். ஸோ எந்த ஒரு ஷார்ட்ஸையும் நான் ரிமூவ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இது போஸ்ட் பண்ணும்போது எது பெஸ்ட்டோ அதை மட்டும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொல்லி தாங்க, ஒரு 70% கொல்லி தான், ஓகேங்களா. பட் ஒரு 30% எனக்கே கொஞ்சம் கன்ஃபார்ம் இல்லை, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து கொல்லி வராங்க. ஸோ நான் சென்னையிலேருந்து கொல்லி போக போகிறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக்கு எந்த மாதிரி எனக்கு ஒரு சரியாக ஐடியா இல்லை, என்ன மாதிரி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வெனஸ்டேக்குள்ளே எனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் என்ன மாதிரி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய நெக்ஸ்ட் ட்ரிப் மேக்ஸிமம் கொல்லியாக தாங்க இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த தலா ட்ரிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் தான் நான் நெக்ஸ்ட் வீக் எனக்கு போகணும்னு தோணும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.